உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். வளர்ந்திருக்கின்றது ஒரு வெள்ளிக்கிழமை பொழுது. இந்த மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமை பொழுதில் சொந்தங்கள் அனைவரையும் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மறந்திருக்கக்கூடிய இன்றைய நாள் எல்லோருக்குமே மங்களம் நிறைந்ததாகவும் சுபம் நிறைந்ததாகவும் எல்லா காரியங்களுமே கைகூடி நல்ல விதமாக வெற்றியை மட்டும் தரக்கூடிய நாளாக அமைய எல்லோருக்குமே பொதுவான இறைவனை முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடுவோர்கள் மற்றும் திருமண பந்தங்களில் இணைப்போர், திருமண ஆண்டு நிறைவினை பூர்த்தி செய்து கொண்டாடி கொண்டிருப்பவர்கள், இன்னும் பல சுப காரியங்களில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அத்தனை சொந்தங்களுக்கும் எங்களுடைய கேபிட்டல் குடும்பம் சார்பாகவும் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி சார்பாகவும் அழகான வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாள் பொழுதையும் ஒவ்வொரு காலை பொழுதையும் நாங்கள் ஆரம்பிக்கின்ற போது நாங்கள் நித்திரை விட்டு துயிலிருந்து அந்த காலை பொழுதையெல்லாம் ஆரம்பிக்கின்ற போது நல்ல விதமாகவும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் எங்களுடைய வாழ்க்கையை நோக்காக கொண்ட ஒரு குறிக்கோளை மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில் கை கொண்டு இலக்குகளை நோக்கி நாங்கள் மனங்களை தளர விடாது ஒவ்வொரு நாள் பொழுதையும் சந்தோஷமாக ஆரம்பிப்போமாக இருந்தால் எங்களோடு சேர்ந்து வாழுகின்ற மற்றவர்களும் சந்தோஷம் அடைவார்கள். அதே போல நாங்களும் கூட நினைத்த காரியங்கள் அத்தனையும் எங்களுடைய இலக்கு பாதைகள் அத்தனையும் நல்ல விதமாக கைகூடும் என்பதும் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் நாங்கள் ஒரு தலைப்பு சார்ந்து பேச வந்திருக்கின்றோம். அதற்கு முன்பதாக நாட்டு நிலவரங்கள் எல்லாம் பலவாறு இருந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றியும் நிறைய விடயங்களை காலை பொழுதில் சொந்தங்களுக்கு தர இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக என்னோட வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்குவதற்காக ரொம்பவே வித்தியாசமா இன்னைக்கு கலையகத்துக்கு வந்திருக்கும் கஜினை வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் கஜன். வணக்கம் வனோஜி. வணக்கம் நேயர்களே, சொந்தங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு அழகான காலைப்பொழுதின் வாயிலாக வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனக்கும் கொஞ்சம் புதிதாகத்தான் இருக்கிறது இந்த விஷயம் வந்து. சரி, ஓகே. மேலும் இன்றைய நாளில் வந்து பிறந்த நாள் விழாக்கள் முதற்கொண்டு அத்தனை சுப காரியங்களிலுமே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய கேபிட்டல் நேயர்கள் அனைவருக்குமே வந்து சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் வந்து நாங்கள் கேபிட்டல் குடும்பம் சார்பாக ரொம்பவே சந்தோஷப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நிறைய விடயங்கள் தொடர்பாக இந்த நாளில் வந்து நாங்கள் பேசிக்கொள்வது வலிமையாக இருக்குது. அது இன்றைக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை பொழுதாக இருந்து கொண்டிருக்கின்றது, ஒரு சிறந்த நாளாக இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு நாளையும் நாங்கள் சொல்லுகின்ற விஷயம் தான், ஒவ்வொரு நாளையுமே ஆரம்பிக்கின்ற பொழுது நல்ல சிந்தனைகளுடனும் நல்ல எண்ணங்களுடனும் ஆரம்பியுங்கள். பிரச்சனைகள் எல்லோருக்கும் பொதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்ற விடயத்தையும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம். ஆகவே மனதை தளர விடாது உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்கள் எப்பொழுதுமே பயணிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அது தொடர்பாக நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய கவனத்தை செலுத்திக் கொண்டிருங்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாட்டு நிலைமைகள் தொடர்பாகவும் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அந்த வகையிலே வந்து நாட்டில் இப்பொழுதும் டீசலுக்கான தட்டுப்பாடு என்பது இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. பெட்ரோல் ஓரளவு கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் வந்து டீசலுடைய பிரச்சனை தற்போது இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. ஒவ்வொரு நாள் அதிகாலையிலுமே வந்து அங்கிருக்கக்கூடிய டீசல் நிரப்பு நிலையங்களில் வந்து எப்பொழுதுமே வாகனங்கள் வரிசை கட்டி நிற்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் பெட்ரோலுக்கான பிரச்சனை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. பெட்ரோல் அதிகமாக கிடைக்கக்கூடிய வகையில் வந்து பெட்ரோல் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் கேஸினுடைய பிரச்சனையும் தற்பொழுது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்து கொண்டு நிறைய இடங்களில் வந்து கேஸை எடுப்பதற்காக அங்கேயும் வரிசையிலே வந்து நிறைய பேர் கூடிக்கொண்டிருக்கின்றார்கள். கேஸினுடைய தட்டுப்பாடும் அதிகமாகத்தான் இருக்கின்றது. விலையும் வந்து அங்கே அதிகரித்து கொண்டு தான் செல்கின்றது என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. சரி, இது தொடர்பாக மேலும் வந்து நேற்று மலரி மாளிகையில் மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து அதிகமாக இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வகையில் வந்து அலரி மாளிகையில் வந்து நேற்றைய தினம் அந்த இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையும் தாண்டி அலரி மாளிகைகள் செல்வதற்கு அந்த போராட்டக்காரர்கள் அதிகமாக முயற்சி திரும்புது என்பதும் ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கு. நாடு எதை நோக்கி செல்கின்றது என்ற விடயம் வந்து எங்களுக்கு தெரியாமல் தான் இருந்து கொண்டிருக்கு. நிறைய கஷ்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. எல்லா இடங்களிலுமே போராட்டங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு இடங்களிலும், ஒவ்வொரு முக்கியமான இடங்களில், முக்கியமாக ஒவ்வொரு அமைச்சர்களுடைய வீடுகளுக்கு முன்பாகவும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்த வண்ணம் தான் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதும் ஒரு உண்மையான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்தியா வந்து தமிழர்களுக்கு உதவுவதற்காக நிறைய முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து பத்திரிகைகளில் அதிகமாக வெளியாகி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய பொருட்களை, அதாவது வடக்கு கிழக்கு மற்றும் கொழும்புகளில் வாழக்கூடிய தமிழர்களுக்காக பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் அனுப்புவதற்காக நிறைய விஷயங்களை தயார் பண்ணி கொண்டிருப்பதாகவும் ஒரு செய்தி அங்கே வெளியாக இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது தவிர வந்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு யாசகர் ஒருவர் வந்து ₹20,000 வந்து தமிழக மக்கள், தமிழ் மக்களுக்காக வந்து அதனை கொடுத்திருப்பதாகவும் ஒரு செய்தி இன்றைய தினம் வெளியாக இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இவ்வாறு நிறைய பேர் வந்து எங்களுக்கு உதவி செய்வதற்காக முன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மையான விடயமாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் நாடும் நிறைய இடங்களிலே வந்து கையேந்தி கொண்டுதான் இருக்கின்றது. நிறைய கடன்களையும் பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் இல்லையா? நிச்சயமாக கஜன். இது இவ்வாறு இருக்கின்ற போது நேற்றைய தினம் மத்திய வங்கியின் ஆளுநராக நந்தலால் வீரசிங்க ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் முன்னிலையில் அந்த நியமனத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். இதே போல பல்வேறு ஆளுநர்கள், பல்வேறு அமைச்சர்கள் பதவி விலகி கொண்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம்.
கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற அதேவேளை பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் மக்களால் முன்னெடுக்கப்படுகின்றது. பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்களினால் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் கூட இந்த அலரி மாளிகை முன்பாக அங்கே வந்து ஒரு பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அங்கே போராட்டக்காரர்கள் அந்த இடத்தினை வந்து முற்றுகை செய்திருக்கிறார்கள். இதே போல சில இடங்களில் அம்பாறை போன்ற மாவட்டங்களில் வந்து இரண்டாவது நாளாகவும் இன்றைய தினமும் போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு வருவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கின்ற போது ஒவ்வொரு அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகளும் இன்னும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகிறது. அதாவது கோதுமை மாவினுடைய விலை 50 ரூபாவினால் அதிகரிப்பதற்கான சாத்தியங்கள் அதிகரிக்கப்படுவதாக அங்கே பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தினால் அங்கே வந்து தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் செய்திகளின் ஊடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இதே போல தெருவோரங்களில் அதிகளவாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த வாகனங்கள் வரிசையாக நிற்கின்றது. இப்போது நாங்கள் நேற்றைய தினம் பார்த்த அதே எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் வரிசையாக நின்ற வாகனங்களை இன்று காலை பார்க்கின்ற போதும் அதே இடத்தில் அதே வரிசையில் நிற்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்கே எங்களுடைய நாடு எந்தளவு நிலைமைக்கு தள்ளப்படுகின்றது என்று சொல்லி ஒவ்வொரு நாளுமே நாங்கள் ஏங்கிக் கொண்டிருப்பவர்களாக இருந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் மனிதநேயத்துடன் செயற்பட வேண்டும், மனிதநேய பண்புகளையும் கடைபிடிக்க வேண்டும். அதே போல எங்களுடைய நாடானது பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் சென்று கொண்டிருக்கின்ற இதேவேளை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து செயற்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களிடம் இருக்கின்ற எங்களிடம் இருக்கின்ற அந்த வசதிகளை கொண்டு நாங்கள் வாழ பழகி கொண்டு வேண்டும். கூடுதலாக எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்க்கையில் அதிலும் எங்களுடைய மாவட்டத்தில் நாங்கள் அதனோடு இசைவாக்கம் அடைந்தவர்களாக இருக்கின்றோம். கஜனை என்று சொன்னால் நாங்கள் மிருகங்களை வைத்து சமைப்பவர்களாகவும் அங்கே வந்து எங்களிடம் இருக்கின்ற அந்த விவசாய பொருட்களை வைத்து உணவுகளை எல்லாம் சமைத்து உண்ணுகின்ற போது ஓரளவு எங்களுக்கு அந்த இன்றைய நாட்டு சூழலோடு எங்களுடைய வாழ்க்கை ஒத்து போனதாக சமாளிக்கக்கூடியதாக பிரச்சனைகளை எதிர்கொண்டவர்கள் என்பதால் இந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு சாதாரணமாக தெரிகிறது. நிறைய பிரச்சனைகளை வந்து சுமூகமாக தீர்த்து கொண்டிருக்கின்றார்கள். பெரும்பாலும் நாங்கள் ஒப்பீட்டு ரீதியில் பார்க்கின்ற பொழுது தமிழர்கள் செய்யக்கூடிய போராட்டங்களுடைய எண்ணிக்கை வந்து சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. ஏன்னால் அவர்களுக்கு வந்து இந்த பிரச்சனை பெரிதாக தெரிந்தாலுமே வந்து அவர்கள் சாதாரணமாக ஏற்கனவே நாங்கள் இதே போல் பல பிரச்சனைகளை பார்த்து விட்டோம் என்பது போல் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளதாகத்தான் நாங்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு வேண்டும் இல்லையா. ஏன்னால் நிறைய பேர் மற்ற இடத்தில் இருக்கக்கூடியவர்களும் நிறைய விடயங்களை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நாடு இவ்வாறு இதை நோக்கி செல்கின்ற விடயங்கள் தொடர்பாக நிறைய பேர் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நேரத்தை வந்து எல்லோருமே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இல்லையா. அதாவது எல்லா இடங்களிலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது நாங்கள் அதிகளவாக பார்க்கின்றோம். அங்கே வந்து சேதங்களும் அதிகளவாக விளைவிக்கப்படுகிறது. அங்கே சிறு குழந்தைகளை அதாவது கை குழந்தைகளை ஏந்தி கொண்டு அந்த போராட்டங்களில் எல்லோரும் ஈடுபடுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எல்லோருமே யோசித்து செயற்படுங்கள். எங்களுக்கான தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும். நாங்கள் எல்லோருமே ஒற்றுமையாக செயற்பட வேண்டும். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. நல்ல எண்ணங்களோடு நாங்கள் செயற்படுவோம். எங்களிடம் இருக்கின்றவற்றை எங்களுடைய சூழலுக்கு ஏற்றவாறு நாங்கள் இசைவாக்கம் அடைந்து அவை எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய வாழ்க்கைகளை அழகானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மனிதநேய பண்புகளை எங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். மனிதநேயத்தோடு நாங்கள் சேர்ந்து ஒன்றித்து வளருவோமாக இருந்தால் மாத்திரமே எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வார்கள் என்ற விடயத்தையும் இந்த காலை பொழுதில் எங்களுடைய சொந்தங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு நாங்களும் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு சார்ந்து பேசிக்கொள்வது வலிமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று கூட ஒரு அழகான தலைப்பு, அதாவது தான தர்மம் செய்வது என்பது மிகவுமே முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது எளியவர்களுக்கு செய்கின்ற அந்த தொண்டாக இருக்கலாம், தான தர்மமாக இருக்கலாம், அது இறைவனுக்கு செய்யும் தொண்டை விட மேலானதாக சொல்லப்படுகிறது. அதன் கீழ்தான் இன்று நாங்கள் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். அது என்னடா நாங்கள் எளியவர்களுக்கு செய்கின்றது அல்லது கஷ்டப்பட்டவர்களுக்கு செய்கின்ற தொண்டு அல்லது அவர்களுக்கு செய்யப்படுகின்ற தான தர்மங்கள் இறைவன் மேலாக இருக்கின்றது என்று சொல்லி எல்லோருமே யோசித்து பார்ப்பீர்கள். அதாவது நாங்கள் ஒருவர் உணவு உண்பதற்கு ஒருவேளை உணவு உண்பதற்கு வழி இல்லாமல் அல்லது வசதி இல்லாமல் அவர் இருக்கின்றார் என்று சொன்னால் நாங்கள் உண்ணுகின்ற போது ஒரு கைப்பிடி அவரை உணவை கொடுக்கின்ற போது அவர் அவ்வளவு ஆத்ம திருப்தி அடைப்பார். எங்களை வாழ்த்து பெறாக இருந்து கொண்டிருப்பார். இறைவனுக்கு நன்றி சொல்வதற்கு மேலாக எங்களை அவர் விழுந்து வணங்கக்கூடிய ஒருவராக இருந்து கொண்டிருப்பார். அதுதான் சொல்லுவார்கள், நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு செய்யும் தொண்டானது இறைவனுக்கு நாங்கள் செய்கின்ற தொண்டை விட மேலாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி. நாங்கள் இந்த தான தர்மம் செய்கின்ற பழக்கங்கள், மற்றவர்களுக்கு உதவுகின்ற பழக்கங்கள், மற்றவர்களை மதிக்கின்ற பண்புகள் எல்லாவற்றையுமே கை கொள்பவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் சிறு வயதிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் இருப்போமாக இருந்தால்தான் அந்த வாழ்க்கையானது அழகானதாக இருந்து கொண்டிருக்கும். நாங்கள் இதை விடுத்துவிட்டு என்று சிலரை பார்க்கின்றோம், கஜன் நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு தொண்டுகள் செய்கின்றார்கள், தான தர்மங்கள் வழங்குகிறார்கள், அதே போல் அங்கே இறைவனுக்கு அதிகளவு பணத்தை எல்லாம்
எல்லாம் செலவழித்து அந்த தர்மங்களை எல்லாம் செய்கின்றார்கள். ஆனால் அங்கே எத்தனை உள்ளங்கள் சாப்பிடாமல் இருக்கின்றார்கள். நாங்கள் இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டாம், அவரை வணங்க வேண்டாம், அவர்களுக்கு அவ்வளவு காசை செலவழித்து செய்ய வேண்டாம் என்று எந்த கருத்தையும் நாங்கள் சொல்ல வரவில்லை. அதற்கு இறைவனுக்கு செய்யுங்கள், அதே அளவு அந்த ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற போது அதன் ஊடாக வருகின்ற அந்த ஆத்ம திருப்தி, அவர்களுடைய வாழ்த்து செய்திகள் உங்களை அவ்வளவு காலம் சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஏழை எளியவர்களிடம் சென்று நீங்கள் வேடிக்கைகளுக்காக செலவழிக்கின்ற அந்த பணங்கள், மற்றவர்களுக்காக செய்கின்ற அந்த விடயங்கள் எல்லாவற்றையும் அங்கே வந்து ஏழை எளியவர்களுக்கு செய்யுங்கள். அங்கே உணவுக்காக எத்தனையோ உள்ளங்கள் என்றும் கூட வாடிக்கொண்டிருக்கிறார்கள். உணவில்லை, பணம் இல்லை, அருந்துவதற்கு கூட நீர் இல்லை, சமைத்து உண்பதற்கு கூட எந்த வசதியும் இல்லாமல் பிள்ளைகளையும் தெரு ஓரங்களிலே வைத்துக்கொண்டு அங்கே ஒரு வேளை உணவிற்காக கஷ்டப்படுபவர்கள் எத்தனையோ உள்ளங்கள் இன்றும் கூட இருந்து கொண்டிருக்கிறார்கள். சில பிரதேசங்களுக்கு நாங்கள் சென்று பார்க்கின்ற போதுதான் அந்த துட்பாக்கிய நிலை கூட எங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இன்றெல்லாம் பல வேடிக்கை நிகழ்வுகளை முன்னெடுக்கின்றோம். அதிகளவாக வேடிக்கைகளின் போது, அதிகளவாக பணங்களை எல்லாம் நாங்கள் வசதி படைத்தவர்களாக இருக்கின்ற போது செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு கணம் யோசித்து பாருங்கள், அந்த ஏழை எளியவர்கள், அந்த உணவில்லாத ஒரு பச்சிள்ளம் குழந்தைக்கு நீங்கள் ஒரு வேளை உணவை கொடுத்து பாருங்கள், அந்த குழந்தை எவ்வளவு அழகாக அந்த மழலை சிரிப்பில் நனைந்திருக்கும் என்று சொல்லி இதை எடுத்துவிட்டு நீங்கள் வெளியே சென்று அந்த வான வேடிக்கைகளை செய்கின்றீர்கள். இவ்வாறான ஒவ்வொரு விடயங்களில் ஈடுபடுகின்ற போது அது தேவையற்ற ஒரு செயற்பாடாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லோருமே யோசித்து பாருங்கள், எவ்வளவு தான தர்மங்கள் செய்யக்கூடிய இடங்கள் இருந்து கொண்டிருக்கிறது, உதவிகள் செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அத்தனை பேரிடமும் சென்று அந்த உதவிகள் எல்லாவற்றையுமே செய்து பாருங்கள். வாழ்க்கை எவ்வளவு அழகானதாகவும் மன திருப்தியானதாகவும் சந்தோஷமானதாக இருக்கும் என்று எல்லோருமே யோசித்து பாருங்கள். தொடர்ந்தும் இந்த விடயங்கள் பற்றி நாங்கள் பேசிக்கொள்ளப் போகின்றோம். அதற்கு முன்பதாக எங்களுடைய வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் முதல் பகுதியான இன்றைய நாளில் பகுதி காத்திருக்கின்றது. பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக பேசலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1993 இதே நாளில் மார்டோனிய குடியரசு ஐக்கிய நாடுகளவையில் இணைந்தது. 1906 இதே நாளில் ஆல்சைமர் நோயினால் பாதிக்கப்பட்ட முதலாவது நபர் இறந்தார். 1911 இதே நாளில் டச்சு இயற்பியலாளர் எய்க் ஆன்சு மீக்கடத்துதிறனை கண்டுபிடித்தார். 1983 இதே நாளில் தென்னிந்திய திரைப்பட நடிகர் அல்லு அர்ஜுன் பிறந்தார். 1988 இதே நாளில் தென்னிந்திய திரைப்பட நடிகை மற்றும் பின்னணி பாடகி நித்யா மேனன் பிறந்தார். 1857 இதே நாளில் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியின் படை வீரர் மங்கள் பாண்டே இறந்தார். 2015 இதே நாளில் தமிழக எழுத்தாளர் ஜெயகாந்தன் இறந்தார். சரி, நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதியான இன்றைய நாளின் பகுதியை பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைய தினம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விடயம் வந்து எளியவர்களுக்கு செய்யும் தொண்டு வந்து இறைவனுக்கு செய்யும் தொண்டை விட அதிகமானது, மேலானது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். சரி, இதனுடைய முக்கிய கருத்தாக இருக்கக்கூடியது வந்து உதவி செய்யும் மனப்பாங்கை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஆகவே இந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் நிறைய விடயங்கள் பேசலாம். அதிலும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இந்த விடயங்கள் உண்மையிலேயே மேலோங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதுவும் கொரோனா கால பகுதிக்கு பிறகாக வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்கின்றார்கள், நிறைய பேர் நிறைய விடயங்களை புரிந்து கொண்டிருந்தார்களாக என்னதான் பொருட்கள் இதுகள் வந்து வச்சிருந்தாலுமே வந்து கடைசியில் வந்து இந்த இதுகள் எல்லாம் எப்பொழுதுமே எங்களுக்கு தேவைப்படாமல் தான் இருக்க போகின்றது. நாங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்கள் பத்துக்கள் எதுவுமே எங்களுடன் கூட வரப்போவது கிடையாது. நாங்கள் செய்த புண்ணியங்கள் தான் எப்பொழுதுமே எங்களுடன் கூட இருக்க போகின்றது. எங்களுடைய பெயர்கள் வந்து அழியாமல் இருக்க போகின்றது என்றால் அதுக்கு நிச்சயமாக நாங்கள் ஊரில் இருக்கக்கூடியவர்கள் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும், அவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற விடயங்களை நிறைய பேர் நிறைய விடயங்களிலே வந்து புரிந்து கொண்டிருந்தார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகத்தான் இருந்து கொண்டிருந்தது. ஆனாலும் குறிப்பாக வந்து சில பிரச்சனைகள் இந்த இடங்களிலே நடந்து கொண்டிருந்தது. குறிப்பாக வந்து இந்த உதவி செய்கின்ற பொழுது வந்து எந்தெந்த விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டும், அதாவது குறிப்பாக ஒரு விடயம் சொல்லுவார்கள், உதவி செய்ய வேண்டும், அதாவது வந்து வலதுகையால் உதவி செய்வது வந்து இடதுகைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி சொல்லுவார்கள். அதில் வந்து ஒரு மிகப்பெரிய அர்த்தம் வந்து அங்கே மறைந்திருக்கின்றது. அதிகமான பேர் வந்து இந்த வலதுகையால் செய்யக்கூடியது இடதுகைக்கு
தெரியக்கூடிய மாதிரி தான் எல்லா உதவியுமே வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறதாகவே உதவி செய்கின்ற பொழுது அந்த விஷயம் வந்து தெரியக்கூடாது. அந்த உதவி என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது என்றுதான் அதிகமான பேச்சாளர்களும் அதிகமானவர்களும் வந்து அதிகமாக அந்த வசனத்தை சொல்வார்கள். உதவி என்ற வார்த்தை அங்கே இருக்கக்கூடாது. அங்கே பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக பகிர்ந்தளித்தல், அதாவது என்னிடம் இருக்கக்கூடியவற்றை வந்து நான் இன்னொருடன் பகிர்ந்து கொள்கின்றேன், உதவி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து அங்கே பயன்படுத்தாதீர்கள் என்ற விடயத்தை தான் அதிகமாக சொல்லுவார்கள். ஏனென்றால் அந்த உதவி என்கின்ற விஷயத்தை நாங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு அது பெருமையாகவும் இருக்கும், ஒரு ஆனந்தமாக இருக்கும், மனநிறைவு என்பது அதிகமாக கிடைக்கும். அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த உதவியை நீங்கள் ஒரு முறை பெறுகின்ற பொழுதுதான், அந்த உதவியை நீங்கள் இன்னொருவரிடமிருந்து பெறுகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த வழி வந்து தெரியும். நீங்கள் கூனி குறுகி போய் நிற்பீர்கள் என்ற விடயத்தை வந்து ஒருபோதும் நீங்கள் உணர்ந்திருக்க மாட்டீர்கள். ஒரு கட்டத்தில் நீங்களும் கையேந்த வேண்டி வருகின்ற சூழலிலோ, அதை இன்னொருவரிடமிருந்து நீங்கள் உதவி பெற வேண்டிய சூழல் வருகின்ற பொழுதுதான் நிச்சயமாக உங்களால் அந்த விடயத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லடே, நான் இவ்வளவு காலமும் கொடுத்து கொண்டிருந்தேன், நான் நின்று ஏந்துகின்ற பொழுது அதனுடைய வழி எவ்வாறு இருக்கின்றது என்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரிந்து கொண்டிருக்கும். ஆனால் நிச்சயமாக எப்பொழுதுமே கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வந்து கையேந்த நிலைக்கு வந்து செல்ல மாட்டார்கள் என்ற விடயத்தையும் நான் இந்த இடத்துல குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். இல்லையா, உதவியானது எங்களை ஏதோ ஒரு வகையில் வந்து திருப்பமே வந்து சேரும். நாங்கள் பார்த்து பாராமல் உதவியை செய்ய வேண்டும். அதாவது சொல்லுவார்கள், பலனை எதிர்பார்த்து எந்த காரியத்தையுமே செய்யக்கூடாது என்று சொல்லுவார்கள். நாங்கள் பலனை எதிர்பார்த்து செய்வோமாக இருந்தால் அது என்னோடத்தில் எங்களுக்கு அந்த உதவி தேவைப்படுகின்ற போது இலகுவாக வந்து சேராது. இதை எடுத்துவிட்டு நாங்கள் உதவி செய்கின்றோமா, அந்த இடத்தில் செய்துவிட்டு நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லாது சென்று விட வேண்டும். இதே நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் என்ன செய்கின்றோம், எங்கேயாவது தான தர்மம் செய்கின்றோமா, அல்லது என்று சொன்னால் உணவு பொதிகளை வழங்குகின்றோமா, அல்லது என்று சொன்னால் மற்றவர்களுக்கு உதவிகளை வந்து வழங்குகின்றோமா இருந்தால் உடனடியாக அங்கே புகைப்படங்களை எடுத்து சமூக வலைதளங்களிலே நாங்கள் பதிவிடுகின்றோம். அங்கே வந்து நாங்கள் இந்த உதவியை செய்தனாங்கள் என்று சொல்லி எல்லோருக்குமே தெரியப்படுத்துவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அங்கே வந்து எல்லோருடமும் நல்ல பேர் வாங்குவதற்காகவே அந்த காரியங்கள் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை விடுத்துவிட்டு நாங்கள் செய்கின்ற உதவிகள் யாருக்குமே தெரியக்கூடாது. நாங்கள் செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்பவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற போதுதான் அந்த செய்த உதவி இன்னொரு ரூபத்தில், இன்னொரு வடிவத்தில் எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அவசரம் ஏற்படுகின்ற போது, ஒரு தீமையான பிரச்சனை ஏற்படுகின்ற போது அந்த இடத்தில் எங்களுக்கு அந்த உதவிகள் எல்லாம் வழங்கப்படுகின்றது. ஏதாவது சொல்லுவார்கள், சில பெரியவர்களை பார்த்தால் ஏதாவது உதவி தேவைப்படுகின்ற போது யாராவது உதவி செய்தால், அப்பா கடவுள் மாதிரி வந்து இந்த உதவியை எனக்கு செய்துட்டா, இதெல்லாம் நான் செய்தது தான் என்று எனக்கு அந்த உதவி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற போது எங்களுக்கு கூட அந்த ஒரு புல்லரிக்கின்ற தருணம் வந்து ஏற்படும். அதாவது கர்மான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், நாங்கள் செய்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக எங்களுக்கு திரும்பி வரப்போகின்றது. நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கும் அந்த உதவி வந்து கிடைக்கத்தான் போகின்றது. இல்லையா, நிச்சயமாக. ஆகவே நாங்கள் இந்த உதவி செய்கின்ற பழக்க விளக்கங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற இந்த பழக்க விளக்கங்களை எல்லாம் சிறு பிள்ளைகளுக்கு, அதாவது சிறு வயதிலிருந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் இன்று பாடசாலைகள் சரி, பொது இடங்களில் சரி, எங்களுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு கொடுத்து சாப்பிட்டார்களா, அல்லது அங்கே ஆலயங்களுக்கு செல்லுகின்ற போது அங்கே ஆலயங்களில் தான தர்மத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏதாவது விடயங்களை செய்கின்றார்களா என்று சொல்லி பார்க்கின்ற போது அங்கே அவர்கள் செய்யாதவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அங்கே சிறு வயதிலிருந்து நாங்கள் சில பழக்க விளக்கங்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கின்ற போது அவர்கள் வந்து அதை கை கொண்டு தங்களுடைய வாழ்க்கைகளை வந்து அழகாக மாற்றிக்கொள்வர்களாக இருந்து கொள்வார்கள். தாங்கள் வளர்ந்து பெறுகின்ற போது இந்த பழக்க விளக்கங்களை எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுக்கு பின்னால் வருகின்ற அந்த சந்ததியினர்களுக்கும் இந்த விடயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். என்று சாதாரணமாக எங்களுடைய முதியோர்கள் ஏதாவது உதவி கேட்டால் கூட நாங்கள் அந்த உதவிகளை செய்ய மறுப்பவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நேரம் போதாமை, எங்களுடைய சூழ்நிலைகள், அதாவது எங்களுடைய அந்தந்த நேரங்களில் இருக்கின்ற அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்றவாறு நாங்கள் அந்த உதவிகளை எல்லாம் செய்யாதவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவை எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு ஒருவர் கை நீட்டி உதவி கேட்கின்றார் என்று சொன்னால் அந்த இடத்தில் உதவி செய்வதற்கு முன்வருபவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அங்கே உதவி செய்கின்ற போது அங்கே வருகின்ற வாழ்த்துக்கள், நன்றிகள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கும். சிலர் தெரியாத விடயங்களை உதவிகளாக கேட்டுக்கொள்வார்கள். அங்கே உதவிகளாக அவர்கள் கேட்கின்ற போது நாங்கள் அந்த உதவிகளை எல்லாம் மறுக்காமல் சலிக்காமல் செய்து முடிப்பவர்களாக இருக்க வேண்டும். அங்கே வந்து நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய அகங்காரங்கள், ஆணவங்கள், எங்களுடைய தலைதூக்கிய தன்மைகள் எல்லாவற்றையும் அங்கே வெளிப்படுத்துபவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இவை எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்தறியக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். சாதாரணமாக இன்று கூட நாங்கள் நிறைய தடவை இந்த நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருப்போம். பேருந்துகளில் நாங்கள் பயணிக்கின்ற போது நிறைய பேர் அங்கே வந்து இயலாதவர்களாகவும் வலுவிழந்தவர்களாகவும் பெரியவர்கள் வருகின்ற போது நாங்கள் எத்தனை பேர் எழுந்து இடம் கொடுக்கின்றோம் என்று சொல்லால் இது கூட ஒரு வகை தான, ஒரு தர்மமாக, ஒரு தானமாக, ஒரு உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. கஜினா, எத்தனை பேருக்கு நாங்கள் அங்கே உதவி செய்கின்றோம், எழுந்து அந்த ஆசனங்களை கொடுத்து அவர்களுக்கான மரியாதைகளை அளிக்கின்றோமா என்று சொல்லி
எல்லாருமே யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் இந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நிறைய விடயங்களை இழந்து விடுபவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம், நிறைய விடயங்களை நாங்கள் மறந்து வருபவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அது உண்மையான விடயம். நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், உதவி என்று சொல்கின்ற பொழுது ஏதோ அவர் அவ்வளவு கொடுத்தாரு, இவர் இவ்வளவு லட்சத்துல கொடுத்தாரு, அதுகள் தான் பெரிய பெரிய உதவிகளாக இருக்க போகும் அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதெல்லாம் கிடையாது, எங்களிடம் இருக்கின்ற ஒரு சின்ன விஷயத்தை கூட நாங்கள் இன்னொருடம் பகிர்ந்தளிக்கின்ற போது அதுவே ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்க போகுது. என்றால் தேவைப்படுகின்ற நேரத்தில் உதவுதான் அது உதவியாக இருக்க போகுது. தேவையில்லாத நேரத்தில் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் வந்து அது நிச்சயமாக உதவியாக கருதப்படாது. வார்த்தைகளால் நாங்கள் கொடுக்கின்ற அந்த அன்பான வார்த்தை கூட ஒரு தான தர்மமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது கஜன் இல்லையா? நிச்சயமா நிச்சயமா. ஆகவே இவ்வாறான விடயங்களை வந்து நாங்கள் வளர்த்துக் கொள்ள பழகிக்கொள்ள, இந்த விடயங்களை எவ்வளவு தூரம் வளர்த்து கொண்டாலும் சில சில பிரச்சனைகள் எப்பொழுதுமே வந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக வந்து நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வந்து இந்த உதவிகள் செய்கின்ற பொழுது அதிகமாக புகைப்படங்களை எடுத்துக்கொள்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து அதிகமாக பேசப்பட்டு கொண்டது. அது சமூக வலைத்தளங்களிலும் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது. நிறைய பேரால் வந்து விமர்சனங்களுக்கு உள்ளாகிய ஒரு விஷயமாக இருந்தாலும் வந்து இது தொடர்பாக நான் அவர்களிடமே சில விஷயங்களை கேட்டிருந்தேன் நேரடியாக. எதற்காக இந்த புகைப்படங்களை எடுக்கின்றீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள் என்றால், அவர்கள் அந்த செய்யக்கூடிய உதவிகள் வந்து ஒரு நிறுவனத்தினால் செய்கின்றார்கள், ஒரு உதவியை செய்கின்றார்கள் என்று சொன்னால் வந்து முற்று முழுதாக அந்த நிறுவனமே அந்த உதவியை செய்வது கிடையாது. அவர்களுக்கு வந்து அது வெளிநாடுகளிலிருந்தும் அல்ல சில அமைப்புகளிடமிருந்தும் அந்த பணங்கள் வந்து அவர்களை வந்து சேர்கின்ற பொழுது வந்து நிச்சயமாக அவர்கள் அந்த உதவியை சரியான முறையில் செய்தார்களா, சரியானவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார்களா என்ற விடயங்களை ஆதாரப்படுத்துவதற்காக அந்த புகைப்படங்களை நாங்கள் எடுப்பதற்காக எடுக்கின்றோம் என்ற விடயங்களையும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆகவே அந்த விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக அது அவர்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கின்ற பொழுது சரியாக இருக்கும். அந்த விடயத்தை வந்து அவர்கள் சரி செய்வதற்காக அந்த விஷயத்தை சொல்கின்றார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடியது அந்த உடனடியாக அந்த உதவியை செய்கின்ற பொழுது, அதாவது அந்த உதவி செய்கின்ற பொழுது அவர்கள் பார்க்கின்றார்கள் இல்லையா, அந்த புகைப்படங்கள் எல்லாம் இருக்கின்றது இல்லையா, ஆனால் அவர்களுக்கு அந்த புகைப்படங்களில் நிற்கின்ற பொழுது எவ்வாறு அவர்களுடைய மனநிலை இருக்கும் என்ற விடயத்தை தான் இங்கே புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அந்த அமைப்புகள் இதற்கு வேறொரு வழிமுறையை எடுத்துக்கொண்டால் நல்லதாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் இல்லையா. வேறு நிச்சயமாக எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு தீர்வு நிச்சயமாக அந்த இடத்தில் இருக்கத்தான் போகின்றது. ஆகவே அந்த விடயங்கள் தொடர்பாக அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற விடயத்தை தான் குறிப்பிடுகின்றேன். என்று சொன்னால் ஒருவரிடமிருந்து இன்னொரு பொருளை வாங்க, பரிசுகள் பெறும்போது கையேந்தி பரிசுகள் வாங்குவது என்பது வேறு, இல்லாத நேரத்தில் ஏற்கனவே மனமுடைந்து போயிருப்பார்கள். அதிலும் இன்னும் குறிப்பாக வந்து இப்பொழுது சாதாரணமாக குறிப்பிட்டு கொண்டால் வந்து பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து வாங்குகின்றார்கள் என்று சொல்கின்ற பொழுது, புகைப்படங்கள் எடுக்கின்றார்கள் என்று சொல்கின்ற பொழுது அந்த புகைப்படங்கள் வந்து முகப்புத்தகங்களிலோ சமூக வலைத்தளங்களோ வருகின்றது. அப்படி செல்கின்ற பொழுது நாளைக்கு அந்த மாணவன் வந்து தன்னுடைய இன்னொரு வகுப்பறைக்கு செல்கின்ற பொழுது அந்த வகுப்பறையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து அவனுடைய அப்பா வந்து எங்களுடைய அப்பாவுடன் தான் இந்த விஷயத்தை வாங்கினார், வந்து இந்த பொருளை வாங்கினார், இந்த புகைப்படத்தை நாங்கள் பார்த்தேன், உங்கள் அப்பா வாங்குறத பார்த்தேன் என்று சொல்கின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ளும். நிச்சயமாக நாங்கள் எந்த ஒரு விமர்சனங்களை நேரடியாக வைக்கவில்லை, இந்த விஷயங்களுக்கான தீர்வுகளை கண்டுகொள்ளுங்கள். இந்த பிரச்சனைகள் இருக்கின்றது, நீங்கள் புகைப்படம் எடுப்பதனால் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கின்றது, ஆனால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நாங்கள் அறிந்திருக்கணும். என்றால் நீங்களும் ஆதாரப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற என்ற விடயத்தை நான் புரிந்து கொள்கின்றேன். ஆனால் தொடர்பாக நீங்கள் வேறு வேறு தீர்வுகளை எடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற விடயத்தை தான் நான் குறிப்பிடுகிறேன். அங்கே இருக்கக்கூடிய மனநிலை, அதாவது ஒருவரிடம் உதவி வாங்குகின்ற பொழுது இருக்கக்கூடிய மனநிலை எவ்வாறு இருக்கும் என்ற விடயத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த புகைப்படங்கள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வீர்கள் என்ற விடயத்தை தான் நாங்கள் இங்கே அதிகமாக குறிப்பிடுகின்றோம் இல்லையா? சொல்லியிருந்தோம், அதாவது இந்த தான தர்மங்களை எல்லாம் எவ்வாறு வழங்க வேண்டும், எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்று நிறைய விடயங்கள் அறுக்கி கொண்டு போகின்றது. எங்களுடைய முதியவர்கள் கையளித்த நிறைய பொக்கிசங்கள் எல்லாம் எங்களை விட்டு சென்று கொண்டிருக்கிறது. அவர்கள் செய்யக்கூடிய அந்த விடயங்கள் எல்லாம் இன்று எங்களை விட்டு கை நழுவி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நாங்கள் வெள்ளிக்கிழமை பொழுது என்று சொல்லி பார்க்கின்ற போது கச்சன், இந்த ஆலயங்கள் சார்ந்து நாங்கள் பேசிக்கொள்ளுகின்ற போது, அதாவது சில ஆலயங்களில் நித்திய அன்னதானம் என்பது அங்கே நித்தியமாக ஒவ்வொரு நாளுமே முன்னெடுக்கப்படுகின்ற அன்னதானமாக இருக்கும். அதாவது குறிப்பாக எல்லோருமே தெரிந்த ஒரு ஆலயம் தொண்டமனார், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிந்த ஒரு ஆலயம், அதாவது தொண்டமனாறு செல்வ சன்னதி ஆலயத்தை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அங்கே ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் அங்கே இருக்கக்கூடிய மண்டபங்களில் ஒவ்வொரு நாளுமே அன்னதானம் வழங்கப்படுகின்றது. அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இரவு உணவு கூட அங்கே வழங்கப்படுகின்றது. அதாவது வெளிநாட்டவர்கள் சார்ந்தவர்கள் அங்கே உதவி செய்யக்கூடியவர்கள் அந்த உதவிகள் எல்லாவற்றையும் வழங்குகின்றார்கள் என்பது ஒரு உண்மையான விடயம் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் அந்த ஆலயத்தை தஞ்சமாகவும் தங்குமிடமாகவும் கொண்டு வாழக்கூடிய நிறைய முதியவர்கள் அந்த ஆலயத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள். எல்லோருமே கூடுதலாக அங்கே சென்றிருந்தால் பார்த்திருப்பீர்கள், அந்த ஆலயத்தில் இவ்வாறான ஒரு விடயம் முன்னெடுக்கப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்களுக்கு நாங்கள் உதவி செய்பவர்களாக முன்வர வேண்டும். அங்கே அவர்களுக்கு உதவி செய்கின்ற போதே ஒரு வேளை உணவு அங்கே அவர்களுக்கு ஒரு அமிர்தாக கிடைக்கின்ற போது அவ்வளவு சந்தோஷம் அடைவார்கள். அவ்வளவு வாழ்த்துக்களும் எங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் இருக்கும். தொடர்ந்தும் நிறைய விட
விடயங்களை நாங்கள் பேசிக்கொள்ளப் போகின்றோம். அதற்கு முன்பதாக எங்களுடைய வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில் சிறியதொரு விளம்பர இடைவேளை. சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் மாகவணங்க பிற நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய தினம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விடயம், எளியவர்களுக்கு செய்யும் தொண்டு வந்து இறைவனுக்கு செய்யும் தொண்டை விட மேலானது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த உதவி செய்தல், தொண்டு செய்தல் போன்ற விடயங்களை வந்து எங்களுடைய மக்கள் எவ்வாறு புரிந்து வைத்திருக்கின்றார்கள், எவ்வாறு அதை செய்கின்றார்கள் என்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு வந்து உதவிகள் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் சில நேரங்களில் அந்த உதவியை நாங்கள் யாருக்கு செய்கின்றோம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் தொடர்பாகவும் பேசியாக வேண்டும் என்று சொன்னால், இங்கே உதவி செய்கின்றோம் என்ற மனப்பாங்கில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து நாங்கள் யார் ஓரளவு கொடுத்து விட்டோம் தானே அப்படியா திருப்தி என்று சொல்லி வந்து நிறைய பேர் வந்து கிளம்பி விடுகின்றனர். உதாரணமாக இது கோயில் வாசல்கள் கூட நடக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது. என்னென்று சொன்னால், இங்கே உண்மையாக தேவைப்படுவர்கள் என்பவர்களை தாண்டி அங்கே இதுவற்றை வந்து சாதகமாக பயன்படுத்தக்கூடிய தீயவர்களும் அங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமான, அதாவது உழைத்து சாப்பிடக்கூடிய ரீதியில் அவர்களுக்கு எவ்வளவு தூரம் வழிகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தவிர்த்து விட்டு கையேந்தக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மது பழக்கத்திற்கு அடிமையானவர்களாக நாங்கள் அதிகமாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி கூட அவர்கள் இந்த தானங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதை நாங்கள் உதவி என்ற இடத்துக்குள் வந்து நாங்கள் கொண்டு வர முடியாது என்ற விடயத்தை நீங்கள் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வந்து கோயில்களாக இருந்தாலும் சரி, பொது இடங்களிலே தான் வந்து நிச்சயமாக இந்த தேவைப்படக்கூடியவர்கள் வந்து அதிகமாக இருப்பார்கள். வந்து அவர்களை பார்க்கும் பொழுதே தெரியும், ஐயோ அவர்களுக்கு தேவை அதிகமாக இருக்கின்றது, அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற விடயத்தில் வந்து அதிகமாக எங்களுடைய மனமே அவர்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு. இதே உடையில் இதே பாணியில் வந்து அதிகமாக வேறு நபர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் வந்து நின்று அந்த இடங்களை வந்து கையேந்தி கொண்டிருப்பார்கள். தங்களுக்கும் உதவி செய்ய தேவை என்பது போல வந்து அந்த இடத்தில் நடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே அவர்களுக்கும் நாங்கள் உதவிகளை செய்து விட்டால் அப்பாடா எப்படியோ அவர்கள் எங்களை விட்டு நகர்ந்தால் காணும், அவர்களுக்கு நாங்கள் இந்த உதவியை செய்து விட்டால் போதும் என்று சொல்லக்கூடிய ரீதியில் வந்து அப்படியே கொடுத்து விட்டு தங்களுடைய வேலையை பார்க்க தொடங்கிவிடுவார்கள். ஆனால் இதனுடைய பின்விளைவு மிக மோசமானதாக இருக்க போகிறது. என்று சொன்னால், அவர் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அவர் மது பழக்கத்துக்கு அடிமையாகிவிடுவார். அதனால் அவருடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை அவ்வாறே தலைகளாக தொங்க போகின்றது. அவர்கள் மாறப்போகின்றது, குடும்பத்திலே வந்து அங்கே பிரச்சனைகள் அதிகமாக போகிறது. இப்படியான விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் கவனமாக இருக்கணும். அதுக்கு தான் சொல்வார்கள், பாத்திரம் அறிஞ்சு பிச்சை எடுன்னு சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை எங்களுடைய முதியவர்கள் எங்களுக்காக விட்டு சென்றிருக்கின்றார்கள். அதாவது வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் வந்து எவ்வாறு இருக்கின்றார்கள், அவர்கள் நிச்சயமாக உதவி தேவையா என்ற விடயத்தை நாங்கள் பார்த்து அந்த இடத்துல உதவி செய்ய வேண்டும் என்ற விஷயத்தையும் ஞாபகத்தில் வைத்துக்கணும். உதவி செய்வதற்கு எல்லோருமே தயாராக இருக்கின்றார்கள். அதாவது எல்லோரும் யோசிக்கக்கூடிய விஷயம் வந்து இருந்தால் குடும்பம் தானே, எங்கள்கிட்ட இருந்தால் குடும்பம் தானே. அப்படித்தான் வந்து அதிகமானவர் வந்து அந்த வசனங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது வந்து இல்லாத நேரத்திலும் எங்களிடம் இருக்கக்கூடிய, அதாவது இருந்தால் குடும்பம் தான் சொன்னால் அப்படின்னா நாங்களும் இல்லாதவர்களே என்று சொல்லக்கூடிய வசனத்தையும் சொல்வார். இல்லாதவன் கேட்கின்ற பொழுது நீயும் இல்லை என்றால் நீயும் இல்லாதவன் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தையும் சொல்வார்கள் அதிகமாக. அதாவது வந்து தேவைப்படும் பொழுது ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள், எல்லாருமே நினைக்கிறது வந்து உதவி என்று சொல்கின்ற பொழுதே அது பெரிய பெரிய விடயங்களாக எதிர்பார்ப்பார்கள். சின்ன சின்ன விஷயங்கள், ஒருவேளை உணவு, சின்ன சின்ன தானங்கள், இல்லையாடு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள். ஏன்னு சொன்னால் இந்த இல்லாதவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான். அது அமெரிக்காக இருந்தாலும் சரி, இலங்கையாக இருந்தாலும் சரி, எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, இல்லாதவர்கள் என்பவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கப் போகின்றார்கள். நிச்சயமாக இந்த பிரச்சனை வந்து தலை தூக்கி கொண்டு தான் இருக்கப் போகின்றது என்ற விடயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வந்து செய்யக்கூடிய உதவியில் வந்து மனநிறைவு இருக்க போகின்றது. அதாவது சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் வந்து அது மன நிறைவோடு கொடுக்கணும். ஐயோ கேட்டுட்டாரேன்னு சொல்லி கொடுத்தா அதுவும் உதவி என்ற கட்டக்கரிகளை வந்து வரமாட்டேன். அவை கொடுக்கும்போது வந்து முழுமையாக அந்த மனநிறைவோடு ஆல்ரெடி இவர் வந்து இருக்க வேணும். என்னோட கேட்டுட்டாரு என்ற விஷயத்தோடு அந்த மனநிறைவோடு சந்தோஷத்தோடு கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மனநிறைவும் அந்த புண்ணியம் அந்த கடவுளுடைய அனுக்கிரகம் என்பது நிச்சயமாக அதிகமாக இருக்க போகும். ஒருவேளை ஒரு தடவை நீங்கள் அந்த உதவி என்ற விஷயத்தை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால், அதாவது இந்திய காலத்து இளைஞர்களுக்கு புரிய வேண்டும்னு சொன்னால் இந்த கிக்கன்னு சொல்லுவாங்க, அந்த உதவி செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த கிக்கன்றது வந்து சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்திலுமே கிடைத்து விடாது. அதிகமாக அவ்வளவு தூரம் ஒரு சிறந்த விஷயமாக இருக்கும், சிறந்த ஒரு மனநிறைவை கொடுக்கும். எல்லா விஷயங்களையும் மறந்து அப்பப்பா இவ்வளோ ஒரு உதவி கிடைத்து விட்டதுன்னு சொல்லுவோம். நானும் ஒரு இடத்துல வந்து உதவி செய்தேன் என்ற விதத்தை சொல்ல முடியாது. ஒருவர் செய்த உதவியை அந்த இன்னொருவருக்கு கடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு கிடைத்தது. அதாவது இன்னொருவர் அந்த பணத்தை அனுப்பியிருந்தார், வெளிநாடுகளிலிருந்து குறிப்பிட்ட தொகை பணம் வந்து கிடைத்திருந்தது. இந்த இடத்திற்கு சென்று இந்த பணத்தை கொடுங்கள் என்ற விடயத்தை மட்டும்தான் என்னிடம் சொல்லியிருந்தார்கள். ஆகவே அந்த பணத்தை நான் எடுத்துக்கொண்டு அந்த கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நான் சென்றிருந்தேன். அங்கே சென்று அவர்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு புரிந்துவிட்டது, சரியாகத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இவ்வாறும் ஒரு இடம் இருக்கின்றதே, இவ்வளவு தூரம் இயலாமல் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தையெல்லாம் புரிந்து கொண்டோம். உடனடியாக நான் அந்த பணத்தை சென்று வந்து அந்த அம்மாவிடம் கொடுக்கின்றேன், இப்படி உங்களுக்கு இந்த காசு வந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்பியிருந்தாங்கன்னு சொல்லி அந்த பணத்தை நான் அவங்கள்ட்ட கொண்டே கொடுக்கின்ற பொழுது அவங்கள் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் உடனடியாக வந்து இந்த காலில் விழுகிறதுக்கு வந்தாங்க. நிச்சயமாக நான் விலத்தி விட்டேன் அந்த இடத்துல இருந்து.
எனக்கே ஒரு மாதிரி போயிட்டு இருந்தாங்க. காலில் விழுகிற அளவுக்கு அந்த அவங்க வந்து அவ்வளவு தூரம் உதவி எதிர்பார்த்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. யார் ஒருத்தவங்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? எவ்வளவு தூரம் அவங்க கஷ்டத்தில் இருந்திருந்தால் எல்லா விஷயங்களையும் வெட்கம், மானம், இந்த மாதிரியான விடயங்கள், மனிதனுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது சுயமரியாதை போன்ற விடயங்கள் எல்லாத்தையுமே மறந்து என்னுடைய வயதையும் பார்க்காமல் என்னுடைய காலிலே ஒரு 70 வயது மூதாட்டி வந்து விழுகின்ற அளவுக்கு வருகின்றார்னு சொன்னால் நிச்சயமாக அவர் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் அந்த பிரச்சனையை முகம் கொடுத்திருப்பார் என்ற விடயத்தை நான் அந்த இடத்திலேயே நான் புரிந்து கொண்டிருந்தேன். அன்று முழுவதும் எனக்கு மனதிலே ஒரு மிகப்பெரிய ஓட்டம் ஒன்று ஓடிக்கொண்டது. என்ன வாழ்க்கை இப்படியெல்லாமே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் 70 வயது முதியாது. அந்த விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் மறக்க முடியாது. நிச்சயமாக அந்த இடத்துல விலத்தி விட்டேன். அவங்க விழுந்திருந்து அவ்வளவு பெரிய பாவத்தை நான் சுமக்க வேண்டியிருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஸோ இவ்வாறானவர்களெல்லாம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் தேட வழிக்கிறேன். நாங்கள் சுற்றி இருக்கக்கூடிய உலகத்துக்குள்ளேயே வந்து நாங்கள் மீண்டும் மீண்டும் தொழில்நுட்ப சாதனங்களுக்குள் மூழ்கி வேறொரு உலகத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். ஆக உலகம் என்று சொன்னால் இவ்வாறு தான் இருக்க போகின்றது. அதிகமாக ரெண்டு சினிமாவை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்களே. சினிமாவில் காட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிகைப்படுத்தப்பட்டு காட்டுவதால் வந்து நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம் இதுதான் உலகம், இப்படித்தான் இருக்க போகின்றது, இதற்குள் தான் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் தொடர்பாக அதிகமாக சிந்திச்சு தேவையில்லாத விஷயங்களுக்காக எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கணும் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. இருப்பதை விடுத்துவிட்டு இன்னொரு விஷயத்தை தேடிக்கொண்டும் தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே தான் நாங்கள் முகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவங்களை எங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் இருந்து கொண்டோம். அதாவது சொல்லுவார்கள், ரியாலிட்டியில் வாழ பழகணும்னு சொல்லி, நிஜத்தில் வாழ பழகணும். நாங்கள் கனவில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். கனவு காண வேண்டும் என்பதும் ஒரு உண்மையான விடயமாகத்தான் இருக்கின்றது. நிச்சயமாக கனவு காணுங்கள்னு சொல்லி அப்துல் கலாமே சொல்லிட்டு போயிருக்கார். ஸோ அந்த விஷயத்தில் தவறு எதுவும் கிடையாது. ஆனால் நாங்கள் காணக்கூடிய கனவு எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒரு குழந்தையை வளர்க்கின்ற பொழுது வந்து அந்த குழந்தை வந்து சாதாரணமாக எல்லோருமே இந்த பிரதீபாக வளர்க்கிறார். கஜன் என்று சொன்னால் அந்த கஜன் என்றவர் வந்து டாக்டராக தான் இருக்கணும், அல்ல கஜன் டாக்டர், அல்ல கஜன் இன்ஜினியர் என்று வளரணும், லோயர் என்று வளரணும், இப்படி என்று தான் சொல்லித்தான் வந்து அதிகமான பெற்றோர்களும் பெரியவர்களும் வந்து எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் மனிதனாக வளர வேண்டும், சமூகத்தில் சிறந்தவனாக வர வேண்டும் சொல்லி எதிர்பார்ப்பவர்களுடைய எண்ணிக்கை நிச்சயமாக குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான விடயங்களையெல்லாம் சில விஷயங்களை சின்ன வயதிலிருந்தே நாங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும், இன்னொருவருக்கு கொடுத்து உதவ வேண்டும். இப்பொழுதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, சின்ன சின்ன பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க, யார்ட்டையும் கொடுத்துறாத, இந்த பென்சில் யார்ட்டையும் கொடுத்துறாத, அழிய யார்ட்டையும் கொடுத்துறாத, துளச்சி போடுவாங்க, இப்படியான விடயங்களெல்லாம் அதிகமாக சொல்லுவாங்க. அதை எப்படி மீண்டும் பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பாக சொல்லிக் கொடுங்க. அந்த பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பது தொடர்பாக சொல்லிக் கொடுங்க. அதை விடுத்துவிட்டு அந்த விஷயத்தையே செய்யாத, கொடுக்காதுன்னு சொல்லி ஆரம்பத்திலேருந்தே அந்த பிள்ளைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீர்களாக இருந்தால் சின்ன சின்ன விஷயங்களை கூட அந்த பிள்ளை மறந்துவிடும். அடையே கொடுக்கக்கூடாது, எங்கள்கிட்ட இருக்க பொருள் வந்து எங்கள்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளையை அப்படி வளர்ந்து விடுகின்றது. அவ பிள்ளையை வளர்க்கணும். அதாவது இனி இருக்கக்கூடிய சமூகத்திற்கு இது சொல்லி 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 கலைக்கிறதுல வந்து எந்த ஒரு விஷயமும் கிடையாது. எந்த ஒரு விஷயம் பழகுவதாக இருந்தாலும் நிச்சயமாக சிறுவர்களிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் நாளை எதிர்காலத்தை வந்து மாற்றப்போகின்ற விடயமாக இருக்க போகின்றதாகவே இது தொடர்பாக பெரியவர்களும் சரி சுற்றி இருக்கக்கூடியவர்களும் சரி இந்த விடயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு வேண்டும். நிச்சயமாக இந்த கொரோனா காலப்பகுதிக்கு பிறகு வந்து எல்லாருமே எல்லா விடயங்களையும் புரிந்து கொண்டிருந்தாங்க. எவ்வளவுதான் பொருட்கள் வச்சிருந்தா என்ன, பணம் வச்சிருந்தா என்ன, வந்து கொடுக்கின்ற பொழுதும் அந்த அன்பும் புண்ணியமும் தான் எங்களுடன் கூட வரப்போகின்றது விடயத்தை அதிகமாக எல்லோருமே புரிந்து வைத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக கடின நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அதாவது இந்த தான தர்மங்களை எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும், மற்றவர்களுடைய வசதிகள், மற்றவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை எல்லாம் பார்க்காது நாங்கள் செய்ய வேண்டிய இடத்தில் அந்த உரியவர்களுக்கு அந்த தான தர்மங்களை எல்லாம் செய்து முடிப்பவர்களாக இருக்க வேண்டும். முன்னைய காலத்தில் எல்லாம் கூடுதலாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அதாவது வீதியோரங்கள் என்று சொல்லப்படுகின்ற போது வீதியோரங்கள் சொன்னால் ஒரு வீடுகளுக்கு முன்னால் திண்ணை என்கின்ற ஒரு இடம் இருக்கும். அந்த திண்ணையில் வந்து ஏதாவது ஒரு குடத்தில் தண்ணீர் வைத்திருப்பார்கள். இல்லைன்னு சொன்னால் தெருவோரங்களில் ஏதாவது ஆலயங்களுக்கு அருகில், அல்லது சொன்னால் வீடுகளுக்கு அருகில் அங்கே பொது இடங்களில் ஒரு தொட்டி அமைத்திருப்பார்கள். அந்த தொட்டிக்குள் வந்து நீர் ஊற்றியிருப்பார்கள். அதாவது அந்த வழியால் வருகின்ற வழிப்போக்கர்கள், அந்த வழியால் செல்லுகின்ற உயிரினங்கள் அந்த நீரையெல்லாம் வதந்தி விட்டு செல்ல வேண்டும். ஒரு தாகம் ஏற்படுகின்ற போது அந்த தாகத்தினை தணித்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே அங்கே நீர்களை எல்லாம் வைத்திருப்பார்கள். அதே போல அந்த திண்ணை அமைக்கப்படுவதற்கான காரணமும் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது அந்த வீதியினால் ஒரு மனிதன் களைப்பாக செல்லுகின்றார் என்று சொன்னால், அதாவது வெயில் காலமாக இருக்கின்ற போது களைப்பாக இருக்கின்றது என்று சொன்னால் அந்த இடத்தில் அமர்ந்து ஆறி தன்னுடைய உடல்நிலையை சரியாக்கி கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்வதற்காகவே அங்கே திண்ணை எல்லாம் அமைக்கப்படும். இவ்வாறு தண்ணி வழங்குவது கூட ஒரு அதாவது சொல்லுவார்கள், எங்களுடைய பெரியவர்கள் சொல்லுவார்கள், யாராவது தண்ணீர் கேட்டால் இல்லை என்று சொல்லாதீர்கள், அள்ளி கொடுங்கள் என்று சொல்லுவார்கள். அது கூட ஒரு தான தர்மமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு நாங்கள் அதிகளவு பணங்களை செலவழித்து அவர்களுக்கு அதிகளவான வசதி அதிகளவான பெருமதி மிக்க பொருட்களை கொடுத்தால்தான் அது தான தர்மமாக இல்லை. நாங்கள் அவர்களுக்கு தாகத்துக்கு ஒரு வேளை ஒரு தண்ணீர் கொடுத்தமாக இருந்தால் கூட அது கூட ஒரு பெரிய தான தர்மமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறான நல்ல விடயங்களை எல்லாம் நாங்கள் கைகொள்
கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இதை வளர்ந்து வருகின்ற எங்களுடைய சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எங்கேயெல்லாம் இந்த தான தர்மங்களை செய்ய வேண்டுமோ அங்கேயெல்லாம் சென்று செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவையற்ற விடயங்களில் கவனங்களை செலுத்தாது இவ்வாறான நல்ல மனித வெள்ளுமைய பண்புகளை எங்களுடைய வாழ்க்கையில் வந்து கையெடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். தொடர்ந்து என்னுடைய விடயங்களை நாங்கள் பேசிக்கொள்ள போகின்றோம். இன்றைய தினம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த உதவி செய்தல் தொடர்பாக நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உதவி என்றால் என்ன, எத்தனை பேர் அந்த உதவியை புரிந்து வைத்திருக்கின்றார்கள், செய்யக்கூடிய உதவிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக நிறைய விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உதவி என்று சொல்லுகின்ற பொழுது முக்கியமாக இந்த விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். இந்த பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் அதிகமாக நிச்சயமாக நிறைய உதவிகள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் இன்றிருக்கக்கூடிய இந்த பொருட்களுடைய தட்டுப்பாடு போன்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அதை இந்த விடயத்துக்குள்ளே நான் இணைத்து பேசலாம் என்று நினைக்கிறேன். அதாவது வந்து இருக்கக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு அதிகமாக, அதாவது நாட்டிலே வந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடு அதிகமாக வரப்போகின்றது, ஒரு நாட்டுக்கான இந்த தட்டுப்பாடுக்குரிய பிரச்சனை அதிகமாக இருக்க போகின்றது என்பது தொடர்பாக நிறைய பொருட்களை எல்லாம் கொள்முதல் செய்கின்றார்கள் இல்லையா. அதிகமாக தங்களுக்கு தேவைப்படும், எதிர்காலத்தில் தேவைப்படும், நிச்சயமாக தேவைப்பட போகுதுன்னு சொல்லி அதிகமான பொருட்களை எல்லாம் சேமித்து தங்களுடைய வீடுகளில் வந்து பதுக்கி வைத்திருக்கக்கூடிய காட்சி விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும். இந்த விடயங்களில் கூட நீங்கள் ஒரு உதவியை செய்யலாம். அதாவது வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் வந்து தட்டுப்பாடு என்ற விஷயம் வந்து எல்லோருக்கும் பொதுவானதாகத்தான் இருக்குது. நான் மட்டும் பிழைத்தால் போதும், நான் மட்டும் சரியாக இருந்தால் போதும் என்ற விடயத்தில் வந்து அதிகமான பொருட்களை வாங்குகின்ற பொழுது அங்கே ஒரு நாள் தன்னுடைய தேவைக்காக வாங்கக்கூடிய, அதாவது வந்து ஏழை எளியவர்கள் அறியக்கூடியவர்கள் தங்களுக்கு ஒரு நாள் இரண்டு நாள் அல்லது ஒரு வாரத்துக்கு தேவையான பொருட்களை தான் அவர்களால் வாங்கக்கூடியதாக இருக்கு. ஸோ அவ்வாறு வாங்கக்கூடியவர்களுக்கு வந்து அந்த பொருட்கள் இல்லாத போகின்ற பொழுது அவருடைய குடும்பம் என்ன நிலைக்கு ஆகும் என்ற விடயங்கள் தொடர்பாகவும் நீங்கள் கவனம் செலுத்தலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் அந்த விடயங்களும் இங்கே முக்கியமானதாகத்தான் இருக்கின்றது. உதவி என்று வருகின்ற பொழுது நிச்சயமாக எல்லோரும் நினைக்கிறது பெரிய பெரிய விடயங்கள், பெரிய பெரிய தானங்கள் தான் இங்கே உதவியாக இருக்கப் போகின்றது என்று சொல்லி அதிகமாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லோரும். ஆனால் இதுவும் ஒரு மிகச்சிறந்த உதவியாகத்தான் இருக்கப் போகின்றது என்பதை அனைவரும் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் காலகட்டத்திற்கு ஏற்றால் போல் உதவிகளும் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றதாகவே எது உதவி என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இதுவும் நிச்சயமாக நீங்கள் சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொண்டாக இருக்க போன்ற விடயத்தை வந்து நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் உங்களுக்கு வலியுறுத்திக் கொள்கின்றோம். நாங்கள் இந்த உதவி செய்தல் தொடர்பாக நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தோம். உதவி என்றால் என்ன என்ற விடயங்கள் தொடர்பாக நிறைய விடயங்கள் பேசியிருந்தோம். சரி, இந்த உதவியின் மூலம் வந்து வரலாற்று பக்கங்களில் இடம் பிடித்தவர்களையும் நாங்கள் கண்டிச்சியமாக சுட்டிக்காட்ட வேண்டும். இன்றைக்கு நாங்கள் நினைக்கக்கூடியது எல்லாருமே நினைக்கக்கூடியது சொத்துக்கள் பொருட்களை அதிகமாக சேர்க்கின்ற பொழுது, பணங்களை சேர்க்கின்ற பொழுது நாங்கள் சமூகத்தில் பணக்காரர்களாக ஆகிவிடலாம், அதிகபட்சம் நாங்கள் நிறைய பெருமைகளை பெற்றுவிடலாம்னு சொல்லலாம் அதிகமாக யோசிப்பார்கள். எல்லோருடைய மிகப்பெரிய நோக்கமாகவும் இருக்கக்கூடியது வந்து இந்த பணக்காரனாவது, மிகப்பெரிய செல்வந்தனாவது என்பதுதான் அதிக பேருடைய மிகப்பெரிய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து முக்கியமாக இன்றைக்கு நாங்கள் அன்னை தெரேசாவை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் நிச்சயமாக அவர் செய்த உதவிகளால் தான் இந்த விடயங்கள் எல்லாம் சொல்லி பேசிக்கொண்டிருக்கோம். சரி, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் உதவி செய்தார் என்ற பாணியில் வந்து எங்களுக்கு அவரை தெரிந்திருக்கும். சரி, நாங்கள் இந்த பில்கேட்ஸை எடுத்து பார்க்கலாம், டாடா நிறுவனத்தை எடுத்து பார்க்கலாம். இவர்களை பார்க்கும்பொழுது இவர்கள் அவ்வளவு தூரம் ஒரு பணக்காரர்களாக இருக்கிறார்கள், பெரியவர்களாக இருக்கின்றார்கள் சொன்னால் நிச்சயமாக அவர்கள் ஐயோ ஒரு ரூபா கூட செலவழிக்காமல் சேர்த்து சேர்த்து வச்சதால தான் அவர்கள் டாப் டென்ல வந்தாங்க, டாப் ஒன்ல வந்து மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கிறார்கள் சொல்லிலாம் தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டுக்கொள்கின்றோம். ஏன்னு சொன்னால் அவர்கள் செய்த அளவிற்கு வந்து யாருமே செய்துவிட முடியாது. அவர்கள் அவ்வளவு பணத்தை கொடுத்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள், இருந்தும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் நிச்சயமாக என்ன காரணம் என்பதை நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அவர்கள் கொடுக்காமல் வந்து ஒரு ரூபாயை சேமித்து 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 ஒரு ரூபாய் வந்தால் குறைஞ்சிரும் கூடிரும் அப்படியெல்லாம் கணக்கு பார்ப்பவர்கள் கிடையாது. அவர்கள் தங்களுடைய முயற்சிகளின்பால் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் வந்து தங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள், இவ்வளோ விஷயங்களை செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். பணத்தை சேமித்து வைப்பதன் பொறுத்து வந்து சொத்துக்காரர்களாகவோ இல்லை பெரிய பணக்காரனாகவோ ஆகிவிட முடியாது. இன்றைக்கும் பெரிய பணக்காரர்களும் நாங்கள் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக பணம் எப்படி நீங்கள் மிகப்பெரிய பணக்காரர் ஆனீர்கள், எவ்வளவு நீங்கள் கோடீஸ்வரர் ஆனீர்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் முதலாவதாக இந்த விடயத்தையும் குறிப்பிடுவார்கள். சேமிப்பு வேண்டும், முயற்சி வேண்டும் போன்ற விடயங்களை குறிப்பிட்டாலும் அடுத்ததாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களிடம் இருக்கின்ற பணத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்தளியுங்கள், மற்றவர்களுக்கு கொடுங்கள், கொடுக்கவும் வேண்டும் என்ற விடயத்தையும் அங்கே அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த விடயங்களையும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற விடயத்தை தான் சொல்லிக் கொள்கின்றோம். ஆகவே பணத்தை வைத்திருந்தாலும் நீங்கள் பணக்காரனாக முடியாது, அதே நேரத்தை பணத்தை செலவழித்தாலும் நீங்கள் பணக்காரனாக முடியாது. ஆகவே யாரிடம் கொடுக்கின்றோம், எவ்வாறு கொடுக்கின்றோம், எந்த ரீதியில் கொடுக்கின்றோம், யாருக்கு கொடுக்கின்றோம் என்ற விடயங்கள் தொடர்பாக அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். உதவி தேவைப்படுபவர்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், சரியானவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருங்கள் என்றதை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஆசையும் அந்த வாழ்த்துக்களும் வந்து நிச்சயமாக உங்களை வாழ்க்கையில் பெரியவர்களாக்கும் என்ற விடயத்தை எப்பொழுதுமே மறந்து விடாதீர்கள் என்ற விடயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று சொல்லி நினைக்கின்றோம். ஆகவே இன்றைய தினம் நிகழ்ச்சியை பொறுமையாக பார்த்துக்கொண்டு வந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்வதோடு இன்றைய நாள் மீண்டும் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் நல்ல நாளாகவும் அமைவதற்கு எல்லோருக்கும் பொதுவான நிறைவிலையும் நாங்கள் மீண்டும் பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறலாம். ஆகவே மீண்டும் ஒரு வணக்கம் கேபிள் நிகழ்ச்சியின் வாயிலாக சொந்தங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெறும் நான் குணசேகரம் கஜேந்திரன் மற்றும் நான் வனோஜிகா ஸ்ரீஸ். வணக்கம்.